ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, சளி, இருமல், தும்பல், நிறைய நுரையீரல்ல வந்து அடைப்பு, இரத்த குழாயில அடைப்பு, கண் பார்வை குறைபாடு, இது எல்லாமே சரி செய்யக்கூடிய ஒரு டீ தான் நம்ம இப்ப செய்ய போறோம். அந்த டீ வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க. நம்ம வீட்டுல எல்லா இடத்துலயுமே இருக்கக்கூடிய ஒரு பூ வகை தான். அந்த பூ வச்சுதான் நான் உங்களுக்கு அந்த டீ செஞ்சு காட்ட போறேன். இந்த டீ குடிச்சீங்கன்னா நான் சொன்ன அனைத்து பிரச்சனைகளுக்கும் கியூர் கிடையாது, அதாவது தீர்வு கிடைக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, நிரந்தர தீர்வு கிடைக்குங்க. எந்த மெடிசனும் தேவையில்லை, மாத்திரை மருந்து எதுவுமே நீங்க சாப்பிட்டு தேவையில்லைங்க. வாரத்துக்கு ஒரு நாள் இந்த பூ வச்சு நீங்க டீ போட்டு குடிச்சீங்கனாவே இது நான் சொன்ன அத்தனை நோயும் கியூர் ஆகும், உடம்பு ஆரோக்கியமாகவும் இருக்கும், கண் பார்வை நல்லா தெரியும், இரத்த குழாயில இருக்கிற அடைப்பு வந்து நீங்கிடும். வாங்க நம்ம அந்த பூ என்னன்னு பார்க்கலாம். அந்த பூ நம்ம பறிச்சுட்டு எங்க தோட்டிலே இருக்கு, அந்த பூவை பறிச்சு எடுத்துட்டு போய் நான் உங்களுக்கு டீ எப்படி போடுறதுன்றத காட்டலாம். பாருங்க, நான் சொன்ன அந்த பூ இந்த செம்பருத்தி பூ தாங்க. இந்த செம்பருத்திக்குள்ள நிறைய பயன்கள் இருக்கு, நான் இதை பத்தி உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோல நிறைய சொல்றேன். நான் இந்த இலை பூ எல்லாமே நமக்கு யூஸ் ஆகுதுங்க. இப்ப நான் முதல்ல வந்து உங்களுக்கு டீ போட எப்படி டீ போடுறதுன்றத போட்டு காட்டுறேன். நான் இங்க பாருங்க, இந்த பூ தான் நமக்கு தேவை, செம்பருத்தி பூ தான் அது. இந்த செம்பருத்தி பூ ஒரு அஞ்சு பூ எடுத்துக்கோங்க. நான் இது எல்லா இடத்துலயுமே கிடைக்கக்கூடியதுதான். உங்களுக்கு செம்பருத்தில நிறைய பயன்கள் இருக்குங்க, முடிக்கு, கண் பார்வைக்கு, ஸ்கின்னுக்கு, எல்லாத்துக்குமே யூஸ் ஆகக்கூடிய ஒரு பூ தாங்க இது. இதோட இலைகளை கூட நம்ம அரைச்சு தலைக்கு தேய்ச்சிட்டோம்னா ஷாம்பே தேவையில்லைங்க. செயற்கை ஷாம்பு போட்டு குளிக்கணும் இல்லையா, அதுக்கு இந்த ஒரு நாலஞ்சு பூ போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு தலைக்கு அப்ளை பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு குளிச்சோம்னா தலைமுடி நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும், பொடுகு இருக்காது, முடி நல்லா வளருங்க. இப்போ நிறைய ஷாம்புலாம் கிடைக்கிறது தேவையில்லை, நம்ம தோட்டத்திலே இருந்து அந்த மாதிரி ஒரு அஞ்சு பூ போதுங்க. வாங்க நம்ம இந்த பூ வச்சு டீ எப்படி போறதுன்னு பார்க்கலாம். செம்பருத்தி டீ நம்ம இப்ப போட போறோம். செம்பருத்தி டீ போடுறதுக்கு நம்ம செம்பருத்தி பூவை செடியில இருந்து பறிச்சு ஃப்ரெஷ்ஷா எடுத்துட்டு வந்துருக்கோங்க. இதை நான் தழுவி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு தேவையானது வந்து பனங்கற்கண்டு, ஒரு டம்ளர் தண்ணிங்க. இப்ப நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இந்த செம்பருத்தி டீ எப்படி போடுறதுன்றத பாக்கலாம். ஒரு பாத்திரம் வச்சாச்சு, ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இதுல நான் ஒரு டம்ளர் தண்ணி ஊத்துறேன், 200 ml தண்ணி. இதை ரெண்டு பேர் குடிக்கலாங்க. இப்ப நம்ம இந்த தண்ணி சூடிறட்டும். நம்ம இந்த பூவை வந்து இந்த இதழ்களை மட்டும் நம்ம எடுத்து போறோம். இங்க பாருங்க, இந்த இதழ்களை மட்டும் நம்ம பிச்சு இந்த தண்ணியில கொதிக்க வைக்க போறோம். செம்பருத்தி டீ வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க, கண் பார்வைக்கு நல்லது. நிறைய பேர் வெறுமனே இந்த சாமிக்கு வச்சுட்டு தூக்கி போட்டுருவாங்க, அப்படி போடாதீங்க. நீங்க வீட்டுல தோட்டம் இருந்தா சாமிக்கு வச்சுட்டு கூட அந்த பூவை இந்த மாதிரி யூஸ் பண்ணாங்க. எல்லாருமே குடிக்கலாங்க இந்த டீ. நிறைய பேருக்கு நுரையீரல் அடைப்பு, இரத்த குழாயில் அடைப்பு, ஆஞ்சிய பண்றாங்க, அதெல்லாம் செய்யறாங்க இல்லைங்களா, அதெல்லாம் நம்ம வராம தடுக்கணும்னா இந்த டீ வந்து வாரத்துக்கு நீங்க ஒரு நாள் குடிச்சிட்டு வந்தீங்கனாலும் போவோம். உங்களுக்கு நிறைய ஞாபக சக்தி வரும், முடி உதறது நிறுத்தும், முடி நல்லா வளரும், கண் பார்வைக்கு நல்லது, நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க இந்த செம்பருத்தியில. நீங்க இதை ஃப்ரெஷ்ஷா இப்படி யூஸ் பண்ணலாம். நிறைய இருந்ததுன்னா நீங்க நடையிலேயே காய வச்சுட்டு எடுத்து நீங்க பேக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா கூட தேவையானப்போ இந்த மாதிரி டீ போட்டு குடிக்கலாங்க. பாருங்க, இந்த மாதிரி நான் பூவில இதழ்களை மட்டும் நான் பிச்சு போட்டிருக்கேன். இது பாருங்க, இது நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. பாருங்க, இப்ப கொதிக்கும் போதே உங்களுக்கு அந்த கலர் வருது பாருங்க, பாத்தீங்களா, அந்த கலர் நல்லா ரோஸ் கலரா வருது. அவ்வளவும் உடம்புக்கு சத்துங்க இது, ஸ்கின் டிசீஸ் வராது, கண் பார்வைக்கு நல்லது, நல்ல ஞாபக சக்தி வரும். இந்த டீ வந்து வாரத்துக்கு ஒரு நாள், இந்த பூ எல்லாரும் வீட்லயுமே இப்ப இருக்குதுங்க, எல்லாருமே வச்சுட்டு இருக்காங்க. அதனால இது ரொம்ப நம்ம காசு செலவு பண்ணி வாங்கி அலைஞ்சு திரிஞ்சு எடுக்கணுன்ற அவசியமே இல்லை. நம்ம கிட்ட இருக்கிற பொருளுங்களே நிறைய நமக்கு யூஸ்ஃபுல்லானது இருக்கு, நம்ம அது நிறைய பயன்படுத்துறது இல்லை. சாமி பிச்ச பூ கூட நீங்க ரீ இந்த மாதிரி கஷாயம் போட்டு குடிக்கலாம். டீ போட்டு காலையில வெறும் வயிற்றுல குடிச்சுனா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது எப்ப குடிக்கணும்ன்றது நேரம் காலம்தான் கிடைக்காது, எப்ப வேணாலும் நீங்க போட்டு குடிக்கலாம். பாருங்க, உங்களுக்கு கலர் பாருங்க தெரியும், பாத்தீங்களா, கலர் என்ன அழகா வந்து பாருங்க, பாத்தீங்களா, இந்த மாதிரி நல்ல கலர் மாறிச்சு பாருங்க. இதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க, சத்துக்கள் நிறைய இருக்கு. இந்த பூ வந்து நம்ம இது வடிகட்டிட்டு பனங்கற்கண்டு எடுத்து வச்சுக்கோங்க. நானு பனங்கற்கண்டு இருந்தா நீங்க அதை போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை எல்லா இடத்துலயுமே கிடைக்குது, நாட்டு சக்கரை போட்டு குடிக்கலாம். அப்படியே வேண்டாண்டாலும் நீங்க வெறுமனே கூட குடிக்கலாங்க, நல்லது, நல்ல டேஸ்டா இருக்கும். இது கசப்புலாம் எதுவுமே இல்லை, நல்லா இனிப்பா இருக்குங்க. பனங்கற்கண்டு போட்டு குடிச்சிங்கன்னா கொஞ்சம் இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். அதுக்காக தான் இப்ப நம்ம நல்லா கொதிச்சிச்சு, இப்ப நம்ம வடிகட்டிக்கலாங்க.
தண்ணி நல்லா கலர் ஆயிடுச்சு. இதுக்கு வந்து நல்லா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க. பனக்கருங்கட்டு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் போட்டுட்டு கலக்கி விட்டுட்டு வெது வெதுப்பா நம்ம குடிச்சோம்னா நிறைய சத்துக்கள் இருக்குங்க. பாருங்க செம்பருத்தி டீ நான் உங்களுக்கு எப்படி போடுறதுன்றதையும் அது எப்படி யூஸ் பண்றது, யாரெல்லாம் குடிக்கலாம், எல்லாருமே குடிக்கலாம். இது வயசு வித்தியாசம்லாம் கிடையவே கிடையாது. எல்லாருமே காலையில நம்ம பால் குடிக்கணும், அது குடிக்கணும், பூஸ்ட் ஹார்லிக்ஸ் எல்லாம் குடிக்கிறத விட இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட். இது இந்த மாதிரி குழந்தைங்க படிக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுத்தா கண்பாருக்கு குறைவு படே இருக்காது, நல்ல ஞாபக சக்தி இருக்கும். பாருங்க இந்த டீ செம்பருத்தி டீ எப்படி போடுறதுன்றத பத்தி நான் உங்ககிட்ட இப்ப நான் ஷேர் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இதை இன்னைக்கே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பத்தி டிப்ஸ் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஷிப்லாம் ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, உங்க கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காம சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.